ஏய் சிவசே கதவுதுடா மாவன உன் இருதுடா நீ தொடா ஏய் சிவசே வெளில வாடா என்ன பயமாறிதா வெல் ஏய் எங்க சார் போலீஸ் உங்களை பிடிச்சிட்டு போன விட்டுட்டாங்களா சார் டே சார் போலீஸ்ல உங்களை பிடிச்சிட்டு போன பதட்டத்துல இருக்கேன் சார் எனக்கு ஒன்றும் புரியல சார் இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லைங்களே பிரச்சனை தான் உங்க அண்ணன் மரியாதை சொல்லு சார் டேங்கர்ல சாராயம் கடத்துறது ஏன் அண்ணன் தானா ஐயா பின்ன என்ன சத்தியமா வந்தான் அவன் இந்த டிரைவர் சேர்ந்து இந்த கார் இது பண்றானுங்க ஆனா போல் ஸ்டேஷன்ல எனக்கு ஒன்னியுமே தெரியாது என் முதலாளி சொன்னதான் செஞ்சான்னு சொல்றான் அவன் அந்த அந்த மாதிரி அந்த ஆள் நம்பிதான் நான் டேங்கர்ல அடி ஒப்பச்சேன் இப்படி பண்ணிட்டான் கவிதா ஐயாவே உங்க அண்ணனை விட என்ன நம்புறியா என்ன சார் இப்படி கேட்டுட்டீங்க அவன் வந்தா வெட்டி போடுங்க அந்த பழியை நான் ஏத்துக்கிட்டு நான் ஜெயிலுக்கு போறேன் தேங்க்ஸ் கவிதா எம்எல் நீ இவ்வளவு அன்பு வச்சிருக்கிற நீங்க எங்களுக்காக எவ்வளவு செஞ்சிருக்கீங்க அந்த நன்றியை நாங்க மறக்க முடியுமா சார் கடன் கட்ட முடியாம கடன்காரங்களுக்கு பயந்துகிட்டு தூக்கு மாட்டி தற்கொலை பண்ணிக்க போனேன் அப்ப நீங்க தானே தெய்வம் மாதிரி வந்து காப்பாத்துனீங்க நீங்க மட்டும் அந்த நேரத்துல வரலன்னா என்ன புதைச்ச இடத்துல புல்லு முளைச்சிருக்கோம் வாழ வழி தெரியாம நாங்க நடு ரோட்ல நின்னு தவிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்ப நீங்க தானே சார் எங்களுக்கு வேலை கொடுத்து தங்க வீடு கொடுத்து சாப்பாடு துணிமணி எல்லாம் கொடுத்தீங்க இன்னைக்கு வரைக்கும் ஒரு குறையும் வச்சது இல்ல அந்த நன்றியை நாங்க மறந்துட்டு உங்களுக்கு துரோகம் செஞ்சா நாங்க நல்லாவே இருக்க மாட்டோம் சார் கவிதா என்ன கதவை திறந்து போட்டிருக்கா என்ன கொல்ல சொல்றியா நம்ம ரெண்டு பேருக்கும் நீ எல்லாம் கூட பிறந்த தங்கச்சியா உன்ன அண்ணன் சொல்லிக்கிறதுக்கு நான் தான் வைக்கப்படுறேன் நம்பிக்கை துரோகி இப்படிப்பட்ட நல்ல மனுஷனுக்கு துரோகம் பண்றியே உன்னை கொன்ன கூட ஆத்து அடங்காதரா தெரியுமா கவி ஏற்கனவே கீழே விழுந்து அடிபட்டு இருக்கீங்க ரொம்ப டயர்டா வேற இருக்கும் ஆமா
போனீங்கன்னா எங்கேயாவது விழுந்துருவீங்க சார். நானே போய் வாங்கிட்டு வரேன் சார். ஒண்ணு ஒண்ணும் பிரச்சனை இல்லை. பரவாயில்ல சார், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். எழுந்துருங்க சார். பார்த்து மெதுவாக எழுந்துருங்க சார். வாங்க சார், இப்படி உட்காருங்க சார், நான் வாங்கிட்டு வந்துடுறேன். இது வேணுமா சார்? பிராண்டி வாங்கிக்கமா? சரிங்க சார். என்ன இங்கே நிக்கிற? பார்த்தா நான் கத்துவோம். எங்கேயாவது போ. அடி பாவி, அவனோட சேர்ந்து நீ என்னை அடி அடி நடிச்சிட்ட. கொல்லு கொல்லு வேற சொல்ற, விட்ட நீ அவன் கையில அறுவலை கொடுத்துருவ போல இருக்கு. ஆக்டிங் நேச்சுரலா இருக்க வேண்டாமா? சரி சரி கிளம்பு. போறேன் போறேன். இந்த கேட்டான்ல, கொண்டு போய் கொடு. நிம்மதியா வீட்டுல உட்காந்து அடிக்கலான்னு வாங்கிட்டு வந்தேன். உங்ககிட்ட அடி வாங்கினதான் மிச்சம். சரி சரி, நீ இங்கிருந்து முதல்ல கிளம்பு. எப்ப கிளம்பணும்னு எனக்கு தெரியும், நீ போ. சார் இதோ இருக்கியா சார். போயிடுச்சு. அவங்களுக்கு நீங்க குடிச்சிருக்கிறது தெரிஞ்சா திட்டுவாங்க சார். பேசாம நான் குடிச்சிருக்கேன். ஆர்த்திட்ட சொல்ல மாட்டான். அப்புறம் எப்படி கண்டுபிடிப்பா? கூப்பிடு ஆர்த்தி. ஆர்த்தி ஆமா, கவிதை ரொம்ப நல்ல பொண்ணு. தங்கம் அந்த சிவசு தான் பிராட்டில் பண்ணிட்டான். அப்படி அவர் வந்து இன்னும் நீ போலியா? போ. போறேன் போறேன். போட்டு பிளான் பண்ணி நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப பிரமாதமா நடிச்சீங்க. சிவசு, இன்னும் கொஞ்ச நாள் இதே மாதிரி உன் கேரக்டரை மெயின்டைன் பண்ணு. அப்ப
அப்ப ராஜேஷ் கண்ணில் படாமல் இருக்கணும். பார்த்தா என்னை கொன்றுவான். உனக்கு கிடைக்க போற ஆதாயத்துக்காக கொஞ்ச நாள் அவன் கல்ல படாம இருக்கலாம், தப்பே இல்லையே சார். நீங்க கடைசி வரைக்கும் என்ன ஆதரிப்பீங்கன்னு தான் ராஜேஷை பகைச்சுக்கிட்டேன். ஏன்பா சிவசுப்ரமணியா, இது என்ன அரசியல் கட்சியா? கடைசி வரைக்கும் ஆதரவு, தேர்தல் முடிகிற வரைக்கும் ஆதரவுன்னு? அப்படி இல்லை கிரி சார், என்னோட மூளை அளவு கொஞ்சம் பெருசு. நான் கூட இருந்தா ஆதி சாருக்கு பக்கபலமா இருக்குமேன்னு. ஆமாமா ஐயா, ஏற்கனவே பக்கவாதியமா நான் இருக்கேன், இதுல நீ வரியா? நான் உங்களை மாதிரி வாசிக்க மாட்டேன். சரி, வேற எப்படி வாசித்த? வாசிக்கும் போது பாருங்க, பாத்துருவோம். எப்பவும் உங்க நிலையிலே இருக்கணும், அதனால தயவு செஞ்சு வெளியூர் மட்டும் அனுப்பிடாதீங்க. ஓகே, ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். நீ என்னோட கெஸ்ட் ஹவுஸ்லயே இருந்துக்கோ, அடிக்கடி வீட்டுக்கு போகாத. அதாவது ஆர்த்தி ராஜேஷ் கண்ணில் பட்டுறாத. ரெண்டாவது, நீ எனக்கு சப்போர்ட்டாக இருக்கிற விஷயம் அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியவே கூடாது. யூனோ, இந்த நிமிஷம் ஆர்த்தி என்னை கடவுள் மாதிரி நினைக்கிறா. இனிமே எந்த பிரச்சனை வந்தாலும் அவள் எனக்கு தான் ஃபோன் பண்ணுவா. இன்ஃபேக்ட், அவளை வச்சு தான் நான் அந்த அப்பிக்கே டார்ச்சர் கொடுக்க போகிறேன். எக்ஸ்கியூஸ் மீ, சொன்ன ஆர்த்தி தான். சொல் ஆர்த்தி, எனி ப்ராப்ளம் அண்ணா? நோ ப்ராப்ளம் அண்ணா. அப்போ தேங்க்ஸ் சொல்றதுக்கு ஃபோன் பண்ணிய. ஹே, என்ன மூணாவது மனுஷன் மாதிரி சும்மா நன்றி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காத. இது பார், நீ என்ன அண்ணனா ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் உனக்கு உதவ வேண்டியது என்னோட கடமை, புரிஞ்சுக்கோ. கூட பிறந்த அக்கா அவங்களுக்கு எந்த உதவியும் செய்யல, ஆனா நீங்க நான் கூப்பிட்ட உடனே ஓடி வந்து உதவி செஞ்சு இப்ப இவ்வளவு அன்பா பேசுறீங்களே, ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணா. இது பார் ஆர்த்தி, அடுத்தவங்களோட சென்டிமெண்ட்ஸை மதிக்கிறது என்னோட குணம், தன்னை மட்டும் பெருசா நினைக்கிறது அபியோட குணம். லீவ் இட், ஜஸ்ட் ஃபர்கெட் இட். எப்படி நான் விட முடியும்? நான் ஸ்டேஷன்ல இருந்து வந்த உடனே நேர வீட்டுக்கு போனேன். அம்மா மாமா எல்லாரும் இருந்தாங்க. உங்க பொண்ணோட லட்சணத்தை பாருங்கன்னு எல்லார்கிட்டயும் என்னோட பிரச்சனையை கொட்டி தீத்துட்டு வந்துட்டேன். கம் ஆன், அபி செஞ்ச தப்புக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களே ஏன் சத்தம் போட்ட? அண்ணா, அவங்களோட குணத்தை அம்மாவும் வீட்டுல இருக்கவங்களும் தெரிஞ்சுக்க வேண்டாமா? அதுக்காக தான் எல்லாத்தையும் பேசினேன். ஆர்த்தி, நீ இத பத்தி எல்லாம் உன் அக்கா கிட்ட தான் பேசிருக்கணும். நான் பேசிட்டே இருக்கும்போது அவங்களும் வந்தாங்க. நல்ல நாள் கேள்வி கேட்டுட்டு வந்தேன். ஆனா அது மட்டும் இல்ல, நான் இனிமே அவங்க முகத்திலேயே முழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். இனிமே நான் ஆபீஸ்க்கும் போக போறது இல்லண்ணா. வேணும்னா என்னோட இடத்துல வேற யாரையாவது அப்பாயிண்ட் பண்ணிக்கட்டும். ஹே, தப்பு பண்ற ஆர்த்தி, இந்த மாதிரி மிஸ்டேக் எல்லாம் பண்ணாத. ஐயோ இல்லண்ணா, நான் நல்லா யோசிச்சுதான் முடிவு எடுத்திருக்கேன். போதும், அவங்க சங்காரத்தமே வேண்டாம். நான் சொல்றது கொஞ்சம் கேள் ஆர்த்தி, உணர்ச்சி வசப்படாத. உன் அக்காவோட பிளானே நீ இப்படி ஒரு முடிவுக்கு வரணுங்கிறதா கூட இருக்கலாம். என்னன்னா சொல்றீங்க? ஆமா ஆர்த்தி, நீ கோவப்பட்டு ஆபீஸ்க்கு போகாம இருந்தா அவ என்ன செய்வா தெரியுமா? உன்னை கொஞ்சம் கொஞ்சமா கம்பெனில இருந்து கழட்டி விட்டுருவா. உன் பேர்ல இருக்கிற ஷேர்ஸ் எல்லாம் உனக்கே தெரியாம அவ பேருக்கு மாறிடும். அது எப்படி நான் முடியும்? ஆர்த்தி, நீ ரொம்ப அப்பாவியா இருக்க. எல்லாமே சட்டப்படியா நடக்கணும்னு நினைக்கிறது முதல் தப்பு. சல்லட மாதிரி சட்டத்துல 1008 ஓட்டை இருக்கு. அந்த ஓட்டைல ஊசியில இருந்து ஒட்டகம் வரைக்கும் ரொம்ப சுலபமா போகும். புரியுதா உனக்கு? நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. இது பார் ஆர்த்தி, நீ இன்னைக்கு அப்பியோட சண்டை போட்டதெல்லாம் மறந்துடு. அண்ணா, நானே மறந்தாலும் அவங்க மறக்க மாட்டாங்களே. அப்போ மறக்க வை. எப்படி முடியும்? நகரவே கூடாது. நகரம்தான் அந்த இடத்துக்கு வரதுக்கு நிறைய பேர் தயாரா இருப்பாங்க. நீ ஆபீஸ்ல இருக்கணும் ஆர்த்தி, அப்பதான் அந்த ஆபீஸ்ல என்ன நடக்குது உனக்கு புரியும். உனக்கு புரியலனாலும் கூட என்ன நடக்குதுன்னு என்கிட்ட நீ சொல்லலாம், அதை நான் உனக்கு புரிய வைப்பேன். அதை விட்டுட்டு அந்த இடத்த விட்டு நம்ம வந்துட்டோம்னா நம்ம தோத்துட்டோம்னு அர்த்தம். We have just lost the battle. Do you understand that? ஏன் தங்கச்சி தோக்க கூடாது?
அதுவும் நான் இருக்கும்போது கண்டிப்பா தோக்கவே கூடாது. இப்ப நான் என்ன பண்ணட்டும்? தட்ஸ் லைக் மை சிஸ்டர். அபி கூட நீ சமாதானமா போ. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் எப்படி நான் முடியும்? ஆர்த்தி ஆர்த்தி, சமாதானமா போனா சமாதானமா போறது அர்த்தம் இல்ல. அப்படி இருக்கிற மாதிரி காட்டிக்கோ. உனக்கு சேர வேண்டியது சேர்ந்ததுக்கு அப்புறம் அப்படியே தூக்கி போட்டுரு. Just throw her out of your life, man. கரெக்ட் தான். நீங்க சொல்ற மாதிரி நான் செய்யறேன். ஆர்த்தி, அப்புறம் எனிதிங் எல்ஸ்? வேற ஏதாவது டவுட் இருக்கா? பை தி வே, ராஜேஷ்க்கு இந்த மன வருத்தம் இல்லையே? அண்ணா, அவர் இன்னும் வீட்டுக்கே வரல. நான் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்து பாக்குறேன், ஆளையே காணும். எங்க போயிருப்பா? வந்துருவா ஆர்த்தி? இல்ல, நான் போன் ட்ரை பண்ணி பார்த்தேன், ரிங் போயிட்டே இருக்கா, நான் எடுக்கவே மாட்டேங்கிறாரு. அப்படியா? சரி, நான் என்னன்னு பாக்குறேன். இது பாரு ஆர்த்தி, நீ எது பத்தியும் கவலைப்படாத. ஆக்சுவலி நான் அவரு உங்களை பார்க்க வந்திருப்பாரோன்னு நினைச்சுதான் போன் பண்ணேன். அவர் அங்க வரலையா? ஆர்த்தி, ஜஸ்ட் ரிலாக்ஸ். அவன் என்ன குழந்தையா? வந்துருவான், நான் உடனே விசாரிக்கிறேன். இன்னும் ஹாஃப் அன் ஹவர்ல ராஜேஷ் உன் வீட்டில் இருப்பான். தேங்க்யூண்ணா, தேங்க்ஸ் அ லாட். இது பாரு, டென்ஷன் ஆகாத, போனை வச்சுட்டு நிம்மதியா இரு. ஓகே, தேங்க்யூண்ணா, பை, குட் நைட். குட் நைட் ஆர்த்தி. சிவ சார். சார், ராஜேஷ் எங்க? வீட்டில் தான் சார். யார் வீட்டில்? என் வீட்டில் தான் சார். என்னை அடிக்கிறதுக்கு தண்ணி போட்டு வந்துட்டான். தங்கச்சி தான். தங்கச்சியா? வீட்டில் தான் விழுந்து கிடக்குறானா? ஆமாம் சார், தங்கச்சியோட பாதுகாப்பு. கமான், திரும்ப தங்கச்சியா? உங்க ரெண்டு பேரோட உறவு என்னன்னு எனக்கு தெரியாதா? போ, ராஜேஷ் அவன் வீட்டுக்கு அனுப்புவே. யோ சிவசு, அதுவும் தங்கச்சி இல்லையா? எல்லாமே ஒரு செட்டப்பா. கேரே பாஸ், கொஞ்சம் பேச்சு குற. ஓகே பாஸ், பயங்கரமான ஆளியா நீ. சிவசு சார், நீ கிளம்பு. உனக்கு வர வேண்டியதெல்லாம் தானாவே வந்து சேரும். ரொம்ப சந்தோஷம் சார். ஓகே, போயிட்டு வா சிவசு. இன்ஸ்பெக்டர் சார். சொல்லுங்க சார். உங்களுக்கும் தான், உங்க வீட்டுக்கு தேவையானது நாளைக்கு வந்து சேரும். தேங்க்யூ சார். குட் நைட். வந்துடும் இன்ஸ்பெக்டர். பாஸ், பாஸ் உங்க திருவிளையாடல் இருக்கேன், அப்பாரம் பாஸ். பாஸ் நீங்க அபி விட்டு வேலைக்காரியை மட்டும்தான் விட்டு வச்சிருக்கீங்க. இல்ல 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 பாஸ், நான் அதை சொல்ல வரல. மற்றபடி அபிக்கு சம்பந்தப்பட்ட எல்லாரையும் அபிக்கு எதிராக திருப்பி விட்டீங்க. கேரே, இது ஆரம்பம் தான். ஜஸ்ட் த பிகினிங். போக போக பாரு. இந்த ஆதியோட திருவிளையாடலோட எஃபெக்ட். வாவ், உண்மையாலுமே பாஸ் ஒரு எஃபெக்ட் மன்னன் தான்.